ஒரு வீடியோ ஃபோனில் இல்லை மொபைலில் ஷூட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைட்டிங் தான். லைட்டிங்லேயே நிறைய டைப்ஸ் ஆஃப் லைட்ஸ் இருக்குது, அதில் கீ லைட், ஃபுல் லைட், பேக் லைட். கீ லைட் என்ன அப்படின்னா இது வந்து மோஸ்ட்லி 45 degree ஆங்கிள் வச்சு தான் ஷூட் பண்ணுவாங்க. இந்த இது ஒன் சைடு தான் இருக்கும் இந்த லைட்டிங்கு. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் லைட். ஃபுல் லைட் என்ன அப்படின்னா கீ லைட் ஆப்போசிட்டில் வச்சு தான் ஷூட் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த ஃபில் லைட் ஆப்போசிட்டில் வச்சு தான் ஷூட் பண்ணுவாங்க. ஸோ இந்த லைட்டை பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் 45 degree ஆங்கிளில் தான் இருக்கும். தென் இந்த லைட் பார்த்தீங்கன்னா ஒரு சாடோஸ் வருது அப்படின்னா அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் இதை யூஸ் பண்ணுவாங்க. தென் அதே மாதிரி பேக் லைட் என்ன அப்படின்னா இது வந்து பின்னாடி இருக்க எட்ஜஸ்லாம் நல்லா கவர் பண்ணணும், அதாவது தெரியணும் அப்படின்னா இந்த பேக் லைட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதே மாதிரி நிறைய டைப் ஆஃப் லைட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த மூணு மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இந்த யூடியூபர்ஸ் அதுக்கப்புறம் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் எல்லாமே இதை வச்சு தான் ஷூட் பண்ணுவாங்க. தென் சினிமோட்டோகிராஃபியில் பார்த்தீங்கன்னா நிறைய லைட்ஸ் இங்கே வந்து இது மாதிரி நீங்கள் பார்க்கலாம், பட்டர்ஃப்ளை லைட். ஸோ இந்த மாதிரி இருக்கு ஏகப்பட்டது. இப்போது நம்ம வந்துட்டு அன்பாக்சிங்குள்ளே போயிடலாம். ரிங் லைட்டில் நிறைய டைப்ஸ் ஆஃப் லைட்ஸ் இருக்குது. இதில் நான் வாங்கியிருக்க லைட் பார்த்தீங்க அப்படின்னா DRL 18HC. ஸோ அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4100 வருது. அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து ப்ரைஸஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால் ரெண்டு பக்கமும் பார்த்துட்டு எங்கே ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ ஸோ அதை வாங்கிக்கோங்க. தென் இல்லை எனக்கு லைட்டிங் மட்டும் வேணும் அப்படின்னா லைட்டிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸ் வரும். ஸோ அதை பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஸ்டாண்ட் இருக்குன்னா மட்டும் சொல்கிறேன், இல்லை எனக்கு ரெண்டுமே இல்லை அப்படின்னா இதை நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போது இந்த அன்பாக்சிங் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் சொல்கிறேன். இந்த ரிங் லைட் வந்து ஆல்ரெடி நான் அன்பாக்சிங் பண்ணிவிட்டு ரிவ்யூ பண்ணிவிட்டேன். தென் அதில் வாய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கேட்கல, மைக் வந்துட்டு சொருகாமல் போயிடுச்சு. இது என்ன வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போது இந்த ஹாலிலேண்ட் மைக் வாங்கியிருக்கேன். ஸோ இதோட ரிவ்யூ வந்துட்டு கூடிய சீக்கிரத்தில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு மட்டும் மன்னிச்சுக்கோங்கோ. ஸோ இந்த ரிங் லைட் வாங்கினதுக்கப்புறம் எனக்கு என்னென்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த ஒரு மவுண்ட் கொடுத்துருந்தாங்க. இது ஒரு 360 ரேஞ்சில் இருக்குது. தென் இதில் வந்துட்டு பில்ட் குவாலிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தான் இருக்குது கீழே. பட் மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளாஸ்டிக்காக கொடுத்துருக்காங்க. அது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் லைட்டாக டேமேஜ் ஆயிடுச்சு, கொஞ்சம் கிராக்ஸ் விட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு வீடியோ கேமராவில் தெரியுதா என்னென்னு எனக்கு தெரியல. ஐயோ இது ஒரு ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது, கொடுமடா. ஓகே, ஓ இப்போ உங்களுக்கு தெரியும் கிராச் விட்டுருக்கிறது இந்த தான். அதனால் நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு கிளிப் அதில் கொடுத்துருப்பாங்க. இதை நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் இதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஐயோ டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிடக்கூடாது. அதனால் இப்படி வாங்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டாகவே நீங்கள் வந்துட்டு இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்பில் இருக்குது. நீங்கள் இந்த சைடும் நீங்கள் இப்படி நீங்கள் போர்ட்ரேட்டாக வச்சு ஷூட் பண்ண போகிறீங்க, இல்லை லேண்ட்ஸ்கேப்பாக வச்சு ஷூட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இதை நீங்கள் மாட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வச்சு ஷூட் பண்ணிங்கன்னா இது வந்து போர்ட்ரேட் மோடு, அதுவே இது நீங்கள் இந்த பக்கம் வச்சு ஷூட் பண்ணிங்கன்னா அது லேண்ட்ஸ்கேப் மோடில் இருக்கும். ஸோ அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணிக்கலாம். அதனால் இதை நீங்கள் வாங்கிட்டு இப்படி டைப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப போட்டு ரொம்ப கிச்சனு கீழே விழுந்துருமோ செஞ்சிருமோ அப்படின்ட்டு நீங்கள் பண்ணிடாதீங்க. அப்படி ஒரு வேளை பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகுனா எனக்கு இந்த கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹோல்ஸ் தெரியும், கேமராவில் பார்த்துக்கிட்டே ஃபோக்கஸ் ஆகுது. இந்த ஹோல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது அப்படியே தனியாக பிச்சு உடஞ்சிட்டு வந்துடும். இந்த மாதிரி ஆல்ரெடி ஆகியிருக்கு. அந்த மாதிரி கபோர்டில் இருக்கான்னு தெரில. ஓகே, ஸோ அது நான் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நான் ரெஃபரன்ஸ் காட்டுறேன். காணாங்க ஐஸ், நான் தேடி பிடிச்சி எடுத்து உங்களுக்கு அப்புறமேலுக்கு காட்டுறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் நீங்கள் இதை வாங்கிட்டு ரொம்ப டைட் பண்ணாதீங்க, சும்மா நார்மலாகவே டைட் பண்ணிட்டீங்கனாவே போதும், இது நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸோ இந்த இதை வந்துட்டு என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் எந்த சைடு, ஏன்னா இப்போ ஒரு சைடு தானே இருக்குது, இதை வந்து நீங்கள் நல்லா லூஸ் பண்ணிக்கணும். லூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபோக்கஸ் ஆகுதா ஆகுதா அது. ஸோ இந்த பக்கம் எந்த பக்கம் வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி 360 ரேஞ்சில் ஓப்பன் ஆகும். அதே மாதிரி வச்சுட்டு நீங்கள் எந்த பக்கம் திருப்பணுமோ இதை நீங்கள் திருப்பிட்டு அதை நீங்கள் டைட் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். ஏன்னா இதை நீங்கள் டைட் பண்ணணும், டைட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் லூஸாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோ அளவுக்கு நீங்கள் முடிஞ்சதோ அந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் டைட் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டைட் பண்ணிட்டேங்க. அதே மாதிரி இப்போ இந்த மவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிங் லைட்டில் ஃபிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப போட்டு டைட்டாக திருவிடாதீங்க, ஏன்னா எனக்கு இந்த சம்பவம் நடந்துச்சு அதனால தான். அதனால் நீங்கள் ரொம்ப போட்டு கொஞ்சம் ரொம்ப இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக, ஸோ ஓரளவுக்கு போனவங்களுக்கு தெரியும் ஒரு ஓகே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. அதனால் இதை நீங்கள் மவுண்ட் பண்ணும்போதும் அப்படி பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா இந்த ஸ்க்ரூ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் செட் ஆயிரும். அதனால் இதை நான் அந்த வீடியோவில் நான் பட்ட அனுபவங்கள் எல்லாத்தையும் இதில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த ரிங் லைட் கூட ஒரு பேக் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வெளியாவது எங்கேயாவது ஷூட் போகிறீங்க அப்படின்னா இதை ஈஸியாக வச்சு கேரி பண்ணிட்டு போக முடியும். தென் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைபேட் கொடுத்துருக்காங்க. அந்த ட்ரைபேடோட குவாலிட்டி வந்துட்டு செம்மையாக இருக்குது. தென் 6 feet கொடுத்துருக்காங்க இந்த ட்ரைபேட். ஸோ அவ்வளோதான் கைஸ் இதில் இருக்கிறது. தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைட், அதுக்கப்புறம் ஒயர். இப்போ உங்களுக்கு இதை எடுத்து எப்படி ஆப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். கைஸ் இந்த லைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் எப்படி வச்சுருக்கேன்னு உங்களுக்கே தெரியும். இது நீங்கள் எந்த பக்கம் வேணாலும் நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். இந்த லைட்டிங் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு இங்கே ஒரு நாப் இருக்குது. ஸோ இந்த நாப் எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு லைட்டிங் பிரைட்னஸ் வேணும் அப்படின்னா இதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் டிக்ரீஸ் பண்ணிட்டேனால இப்போ உங்களுக்கு என்னோடய பேக் லைட் மட்டும் தெரியும். இப்போ நான் அதை நான் இன்க்ரீஸ் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா லைட் பிரைட்னஸ் வந்துட்டு நான் எப்படியாச்சும் உங்களுக்கு காட்டுறேன்.
அப்போனா தான் நம்ம பேஜ் ஃபேஸ்குள்ளே பட்டு அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அவ்வளோதான். தோன் இதிலே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கூல், வார்ம், அதுக்கப்புறம் பிரைட், இந்த மாதிரி மூணு செக்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண லைட்டிங் மாறும். தென் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்டு. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா வார்ம். ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் கூல். ஓகே, தெரியும் நினைக்கிறேன். ஓகே, நான் வந்துட்டு கேமரா லென்ஸு ஃபோக்கஸ் ஆகுதா இல்லைன்னு பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னப்பா லைட்டிங் தெரிய மாட்டேங்குது. ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு அந்த பிளக் பண்ணுறதுக்கான கொடுத்துருக்காங்க அந்த போர்ட். ஸோ அதில் தான் வந்துட்டு இப்போ நான் வந்து வயர் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். தென் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது எக்ஸ்ட்ரா லைட் ஏதாவது நீங்கள் ஃபிட் பண்ணும் அப்படின்னா இதில் நீங்கள் மைக் இல்லைனா ஏதாவது நீங்கள் இதில் வந்துட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி மாட்டிக்கலாம். ஸோ நான் அதுக்கப்புறம் என் பிரைட்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஓவராக இருக்குது. ஓகே, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிப்போம். ரெண்டு கூட ரூமாக இருக்கு. ஸோ ஓகே, தென் இப்போ இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன் பண்ணுற சுவிட்ச் பட்டன் தெரியும். இது வந்து ஆஃபு, இது வந்து ஆன். ஸோ அந்த பட்டனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இது கொடுத்துருக்காங்க. தென் இதுலேயே வந்துட்டு உங்களுக்கு கேமரா மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் கேமரா மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா லென்ஸுக்கு ரொம்ப ஹெவியாக வெயிட்டாக இருந்துச்சு அப்படின்னா இது வந்து அப்படியே கவுந்துருது. ஸோ அதனால் வந்து நீங்கள் இதில் கேமரா வச்சு யூஸ் பண்ணாதீங்க. அவங்க மொபைல் வச்சு மொபைலு கூட தாங்கிடும், இது 5 kg வரைக்கும் தான் தாங்கன்னு கொடுத்துருக்காங்க. பட் லென்ஸ் கேமரா வெயிட் எல்லாத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணி தான் நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இல்லை அப்படின்னா கீழே வந்துட்டு ஏதாவது ஒருத்தால் பிடிச்சிட்டு இருக்க மாதிரியோ இல்லை அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது சப்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரிங்லைட் தாங்கும். இல்லை அப்படின்னா கீழே அப்படியே டம்முன்னு விழுந்துடும். ஏன்னா இதை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், அதனால சொன்னேன். நீங்கள் கேமரா வச்சுட்டு மொபைலில் வச்சுட்டு நீங்கள் ஷூட் பண்ணோம் அப்படின்னா ரீல்ஸ் எடுக்கிறேன் இல்லைன்னா வீடியோ ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னா இந்த ரிங்லைட் வந்துட்டு செம்ம ஒர்த்தாக இருக்கும். அதான் நான் உங்களுக்கு நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் இந்த லைட்டை. தென் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போர்ட் இருக்கும். இந்த போர்ட்டில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மவுண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த மவுண்ட் இதில் கொடுத்துருக்காங்களா இல்லை அப்படின்ட்டு ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ப்ராடக்ட் வந்ததுக்கப்புறம். ஏன்னா சில பேத்துக்குலாம் இந்த மவுண்ட்லாம் வரதில்லை அப்படின்னு சொன்னாங்க. இல்லைனா இதே தான் கொடுக்காம போயிடானுங்க. நீங்கள் ரிட்டன் போட்டாலும் வந்துட்டு இந்த மாதிரி ரிங்லைட் மட்டும்தான் வருது, ஸ்டாண்டு வர மாட்டேங்குது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்துட்டு இப்போ அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் வருது. எனக்கு நான் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆஃப்லைன்லேயே போனால் கொஞ்சம் அமௌண்ட் கூட வரும். ஸோ அங்கேயே போய் முடிஞ்சால் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ நான் அமேசானில் தான் இதை நான் வந்து நான் பை பண்ணேன், எனக்கு எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. நான் இந்த பக்கம் திருப்பி காட்டு எடுத்துக்கிட்டேங்க ஐசா. நீங்கள் வந்து ஒரு பேட்டரி கம்போனன்ட், இதே மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்துட்டு பேட்டரி இருக்குது, பேட்டரி போடுறதுக்கான அந்த கம்பார்ட்மெண்ட் இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்துட்டு ஒரு ஹோல் இருக்கும். இந்த ஹோல் எதுக்கு அப்படின்னா இதே மாதிரி இப்போ நீங்கள் கேமரா வச்சு ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா முன்னாடி ஷூட் பண்ண முடியாது. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் ஃபோன்லாம் ரொம்ப ஹெவி வெயிட்டாக இருக்குது அப்படின்னா அதை வச்சு இங்கே வச்சு நீங்கள் அதுக்கப்புறம் இந்த கிளிப் இருக்கும். ஸோ இந்த கிளிப் எடுத்துகிட்டு இங்கே வச்சு ஃபிக்ஸ் பண்ணணும். இது நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் மொபைல் இருக்குது அப்படின்னா அந்த மொபைல் எடுத்து வச்சு நீங்கள் ஷூட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இது ரொம்ப லென்த்தெல்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். பட் இதை விட ரொம்ப அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட்டாக வந்துட்டு கொஞ்சம் காசு போட்டு இதே மாதிரி ஒரு மவுண்ட் போடுறது வாங்கிக்கிங்க. அதாவது மொபைல் ஹோல்டர் வந்து வாங்கிக்கோங்க. இன்றைக்கி ரொம்ப ஜாமாது பாடா. ஸோ நான் ஏன் இப்படி வளர்கிறேன் அப்படின்னா நான் கிட்டத்தட்ட வீடியோஸ் போட்டே ஒரு 2 இயர்ஸ் கிட்ட ஆகும். இப்போ தான் ஷார்ட்ஸ் கொஞ்சம் போட்டு பழகிட்டு இருக்கேன். ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்துட்டு கொஞ்சம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் என்ன அப்படின்னா ஏசி வந்துட்டு 100-240 watts வரைக்கும் இது வந்துட்டு போகும் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ப்ளீஸ் சுவிச் ஆஃப் த பவர் பட்டன் பிஃபோர் இன்செர்ட்டிங் ஆர் ரிமூவிங் பவர் கேபிள் அப்படின்ட்டு இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் வயர் இன்செர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்செர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணுங்கள் தலைவரே அப்படின்னு இதில் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் கைஸ். ஸோ இந்த நாப்பை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு, எல்லாமே ஓகே தான். ஆனால் நீங்கள் இதை யூஸ் பண்ணும்போது மட்டும் பார்த்து யூஸ் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா அவ்வளோதான். ஸோ ஏன் மூஞ்சி ஏன் இப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப ப்ளீச் அடிக்குது, அதுக்கேற்ற மாதிரி நான் பிரைட்னஸ் வச்சுருக்கேன், அதனால தான் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் என் கேமரா வந்துட்டு சரியாக ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது, அதனால தான் ஸ்க்ரீனே பார்த்துட்ருக்கேன். உங்களுக்கு எங்கடா வேறு பக்கம் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஓகே கைஸ், ஸோ இந்த ரிங் லைட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு உங்களோட கமெண்ட்டை வந்து கீழே பதிவு பண்ணுங்கள். இப்போது நம்ம ட்ரைபேடுக்கான ரிவ்யூ பார்ப்போம். இப்போது அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு இது இருக்கும், இதை நீங்கள் எப்படியே கழட்டுக்கலாம், அதை ரிமூவ் பண்ணிக்கலாம் இல்லைனா டைட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் டைட் பண்ணிட்டேன், இப்போ வந்து நான் ரிமூவ் பண்ண போகிறேன். ஐயோ சாரி ஐஸ்.
ஸோ இந்த பக்கம் வந்துட்டு இதை நான் உங்களுக்கு சொல்ல நினைக்கிறேன். இது வந்து எதுக்கு அப்படின்னா, உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இப்படி திருப்பிக்கலாம், இல்லை இப்படி வச்சுக்கலாம். இப்போ 180 degree வரைக்கும் நீங்கள் சாய்ச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என் தலைக்குள்ளேயே கவுத்துட்டேன். இப்போ வந்து இதை நம்ம துண்டாக கழட்டிடுவோம். ஓ, இந்த மாதிரி நீங்கள் கழட்டி கூட உங்கள் தலையில் மாட்டிட்டு கூட ஏதாவது ஒரு ரீல் பண்ணலாம். இதை நான் எதுக்கு அப்படின்னா, இந்த ஸ்டாண்டை ரிவ்யூ பண்ணுறதுக்காக தான் இப்போ நான் என் தலையில் போட்டிருக்கேன். தென் வயிறு வந்துட்டு இதில் சிக்குது. ஓகே சார், ஓகே பிரைட்னஸ் சுற்றுவோம் கைஸ். போ, என்னடா இது, ரொம்ப கிரணக்கூடமாக இருக்கே. ஓகே, ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்ட் இருக்கும். இந்த ஸ்டாண்டு வந்துட்டு நான் கையிலே பிடிச்சிக்கிறேன். இந்த ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி மாசாக இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்ப்ரிங்னு கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா. இந்த ஸ்ப்ரிங்கை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நல்லா உட்காரு தான், பட் ரொம்ப ஹெவி வெயிட்டுக்கு வந்துட்டு செட்டே ஆக மாட்டேங்குது. கீழே உழுகுற மாதிரி இருக்குது. ஸோ இப்படின்னா பொக்குன்னு தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ 4 மூலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் உட்காருது, ஃபுல்லாகவே உட்காரவே இல்லை. இது கீழே வந்துட்டு ஒரு சப்போர்ட்காக ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் சாலிடாக ஒரு ஸ்பஞ்ச் மாதிரி கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் கீழே வைக்கும்போது, பட் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே தான். ஸோ 4000 கொடுத்து வாங்குகிறோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஓகே தான் தோணுது. இதே மாதிரி 3 கம்பார்ட்மெண்ட்டுக்கு மேலே, அதுக்கப்புறம் கீழே. ஸோ இந்த மாதிரி 3 பக்கம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வேணுமோ ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். ரிங்லைட் வாங்க போகிறீங்க அப்படின்னா 1-2 times வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வீடியோஸ் நிறைய பாருங்கள். லைட்டிங் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் என்ன லைட் வாங்கலாம், நம்ம இதிலே வாங்கலாமா, இல்லை சாஃப்ட் லைட் போகலாமா, கோடைக்கு சொந்த மாதிரி நிறைய இருக்குது, இல்லை நம்மளுக்கு பட்ஜெட் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட்டே போதும் அப்படின்னு நிறைய டைம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. நீங்கள் வாங்குறது 1 time இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும். திரும்ப திரும்பி நீங்கள் வாங்கியிருக்கே இருக்கக்கூடாது. ஸோ உங்களுக்கு பட்ஜெட் நிறையா இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நிறைய வாங்கலாம். பட் நம்மளை மாதிரி இருக்கிற மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு வந்துட்டு ஸோ இந்த மாதிரி தான் செட் ஆகும். அதனால தான் இந்த லைட் நான் வாங்கியிருக்கேன். ஸோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்துட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பை பை கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.